Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா best evening tea time snacks னு சொல்லலாம். இந்த டீ கடையில எல்லாம் கஜடா வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டியா ரொம்பவே சுலபமா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கஜடாக்கு தேவையான பொருட்கள்லாம் பாத்தறலாம். 3 ஏலக்காய், 1 எக், 1/2 கப் sugar வந்து எடுத்துர்க்கேன். இந்த கப்ல 1/2 கப் sugar நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் sugar-ஐயும் ஏலக்காவையும் நம்ம வந்து ஒரு ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பவுடர் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம ஒரு எக்கு இதுலேயே உடச்சிட்டு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். ஏன் ஃபஸ்ட்டு வந்து எக்கு ஆட் பண்ணக்கூடாதுன்னா சுகர் வந்து நல்லா கரைஞ்சி பவுடர் மாதிரி நமக்கு வராது. ஸோ அதனால் சுகரை வந்து பவுடர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு கடைசியாக எக்கு ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இன்னொரு பவுலில் நீங்கள் எந்த கப்பில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிங்களோ அதே கப்பில் நீங்கள் 1 கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கிறிஸ்பினஸ்க்காக நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு, அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் வந்து சால்ட்டு. இது எதுக்காகனா நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக நம்ம 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எக்கு போட்டு பீட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணோம் இல்லையா, அதே மாவில் இந்த எக் பீட்டையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த 1 எக்கே வந்து இந்த மாவுக்கு போதுமானதாக இருக்கும். இதுக்கப்புறம் தண்ணியோ எதுவும் தேவைப்படாது. பெரிய எக்காக இருந்தால் ஒன்றே கரெக்டாக இருக்கும். ஒருவேளை சின்ன எக்காக இருந்தால் லைட்டாக பத்தலைனா மட்டும் கொஞ்சமாக வந்து நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது, ஒரு கொஞ்சம் தான் பத்தலை. ஸோ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கஜாடாக்க வந்து மாவு வந்து எந்த மாதிரி இருக்குன்னா சப்பாத்தி மாவு நம்ம நல்லா பண்ணிவிடல, அதை விட அடுத்த ஸ்டேஜில் நல்லா கொஞ்சம் இலகுவாக இருக்க மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ எனக்கு லைட்டாக பார்த்தல. நான் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து பிணைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிணைஞ்சி எடுத்துக்கோ, அடுத்த ஸ்டேஜ் நல்லா கொஞ்சம் இலகுவாக இருக்க மாதிரி நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சம் ஒட்டுந்தான், ஆனால் அதுதான் கரெக்டான பதம். ஸோ நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ளோரை வந்து நம்ம 1 ஹாஃப் அன் வந்து நல்லா ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும், ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே ஆயில் வந்து காய வச்சுக்கலாம். ஸோ 1/2 ஹவர் ஆயிடுச்சு. ஆயில் வந்து நல்லா சிம்மில் வச்சு நம்ம வந்து வேக வைக்கணும். நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக, மீடியம் சைஸாக, ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் பாலாக வந்து உருட்டிட்டு நீங்கள் வந்து எண்ணெயில் வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க பேனில். அதுக்கப்புறம் 4 பால்ஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 4 பால் வந்து போட்டிருக்கேன். அது நல்லா கிறிஸ்பி ஆகுது. ஒரு சைடு நல்லா கிறிஸ்பி ஆனதும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அடிக்கடி வந்து திருப்பி விட்டுட்டே இருங்க. ஏன்னா ஒரே சைடாக இருந்தால் நல்லா ஒரு சைடு மட்டுமே நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். ஃபஸ்ட்டே ஹை ஹீட்டில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சி போயிடும். உள்ளே இருக்க மாவும் வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்துடாது. ஸோ அதனால் சிம்மில் வச்சு வேக வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கலர் வந்து சூப்பராக கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ வந்து நமக்கு கஜடா வந்து ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக உள்ளே எண்ணெயில் போட்டதும் பாருங்கள், கஜடா வந்து விரிசல் விட்டு கரெக்டாக அந்த ஷேப்லேயே வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எல்லா கஜடாவும் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம். நமக்கு வேலை முடிஞ்சுது. சூப்பரான கஜடா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து டீ வந்து சூப்பராக போட்டுட்டு வந்துடலாம். நான் இஞ்சியும் ஏலக்காவும் போட்டு சூப்பராக ஒரு டீ வந்து போட்டிருக்கேன். ஸோ ஈவினிங் டைம்க்கு ஏற்ற ஒரு பெஸ்ட் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். கஜடா வந்து உள்ளே எப்படி வெந்திருக்குன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள். உள்ளே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. மாவு மாதிரி சூப்பராக கரெக்டாக வெந்திருக்கு. சூப்பராக வெந்திருக்கு. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபீட்பேக் கொடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.